நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் அருமையான ஒரு செட்டிங்கோட நான் வந்திருக்கேன். இந்த செட்டிங்கை நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் மிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த செட்டிங்கை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். கூகுள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை சோனியை முடிக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முடிஞ்சான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் கிட்டத்தட்ட 16 வருஷம் ஒரு சர்வீஸை கொடுத்துருந்தாங்க, அந்த சர்வீஸை வந்து முடிக்க போகிறாங்க. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நானும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், நீங்களும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த செட்டிங்கை வந்து அவங்க நிறுத்த போகிறாங்க. எப்போ நிறுத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30, 2021 இந்த சர்வீஸை நிறுத்த போகிறாங்க. அது என்ன சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட புக் மார்க்ஸ். சொன்னோடனே அதிர்ச்சியாக இருப்பீங்களே, ஆமாங்க, நான் இதை அதிகமாக பயன்படுத்துவேன். ஏன்னா இந்த புக் மார்க்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நான் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுவேன், அப்போ அதை எல்லாத்தையும் நான் கீப்பப் பண்ண முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா புக் மார்க் எடுத்துக்கிடுவேன், இல்லைனா வந்து டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். எதனால் இந்த சர்வீஸை வந்து நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஒருவேளை நீங்கள் புக் மார்க்ஸில் வந்து நிறைய விஷயங்களை சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப பொறுமையாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுளோட புக் மார்க்ஸை வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க, அதோட சர்வீஸை ஸ்டாப் பண்ண போகிறாங்க. இதனால் உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசர், மைக்ரோசாஃப்டோட எட்ஜ் ப்ரௌசர், அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ஃபாக்ஸ், இதிலெலாம் புக் மார்க்ஸ் இருக்குது, இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் ஸ்டார்டு பிளேஸ்ன்னு இருக்கும், அதுவும் புக் மார்க்ஸ் தான், அதையும் அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ எதைத்தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற விவரங்களை கிளியராக சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம், அதாவது டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே போய்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனில் நீங்கள் வந்து கூகுளோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவீங்க, அதனால் ஈஸியாக வந்து நம்ம உள்ளே போயிடலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சமான ப்ரௌசரை க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். இந்த சர்ச்சில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், google.com அப்புறம் புக் மார்க்ஸ் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் கூகுள் புக் மார்க்ஸ், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது ஒரு சில வினாடிகள் எடுக்கும். அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் சைன்இனில் இருந்துச்சுன்னா, அதாவது ஆக்டிவில் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் உள்ளே போயிடலாம். எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து அதிகமாக புக் மார்க்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆஃப்டர் September 30, 2021 Google Bookmarks will no longer be supported அப்படின்ட்டுருக்காங்க. டு சேவ் யோர் புக் மார்க்ஸ் கிளிக் ஆன் எக்ஸ்போர்ட் புக் மார்க்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இந்த டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆரோ வந்து ரைட்டில் இருக்குது, அதை லெஃப்ட்டில் பண்ணுங்கள். பண்ணும்போது அப்படி பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் புக் மார்க்ஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணுன்னா இந்த மாதிரி வரும். ஸோ கூகுள் புக் மார்க்ஸ் .html தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் இதை வந்து எதில் வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் டவுன்லோட், டோன்ட் ஷோ அகெயின் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பட்டனுக்குள்ளே டவுன்லோட் பட்டனை இதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலமா இந்த ஃபைல் உங்கள் ஃபோனில் சேவ் ஆகிடும், சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன புக் மார்க்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் கேன்சல் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டெலிட் ஆல் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா இதில் டெலிட் ஆல் புக் மார்க்ஸ் ஃபார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன இமெயில் ஐடியோ அந்த இமெயில் ஐடி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் புக் மார்க்ஸாக வச்சுருந்த எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டு வழிகள் இருக்கு, பயன்படுத்தி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த புக் மார்க் சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா வீடியோவா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்களேன், அவங்களும் அதை வந்து பயனுள்ளதா ஆக்கிக்கிட்டும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக். கவலை இல்லை.